புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள தூய ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் 36வது ஆண்டு திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வாக மாதா வீதி உலா மற்றும் தேர்பவனியும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகில் சேதமடைந்த பேருந்து நிறுத்த பகுதியை சரி செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ராஜீவ்காந்தி பேருந்து நிறுத்த பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றதால் பயணிகள் சிரமம் அடைந்து வந்தனர். இதனை சரி செய்ய பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நீர் தேங்கிய பகுதியில் செம்மண் போட்டு சமன்படுத்திய அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நொச்சிப்பட்டியைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான திருமூர்த்தி தனது இனிமையான குரலில் பாடல்களை பாடி அசத்தி வருகிறார். சிறு வயதிலேயே தனது தாயாரை இழந்த திருமூர்த்தி அவரை நினைவாக பாடிய 10 மாசம் என்னை சுமந்து பெத்தெடுத்த அம்மா என்ற பாடல் இணையவாசிகள் மத்தியில் மனதில் குடிகொண்டுள்ளது. மேலும் அவர் பாடிய கண்ணான கண்ணை பாடலும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவரின் பாடல் திறமையை கண்டு வியந்த இசையமைப்பாளர் டி இமான் சினிமாவில் பாட வாய்ப்பளித்துள்ளார். கண்ணான கண்ணே இன்னது சாயவா, புன்னன நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நீ தூங்கும் போது உன்னற்றின் மீது முத்தங்கள் வைக்கணும், பூவைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் காஞ்ச்கார் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை நாசப்படுத்தின. இதனையடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். இதனிடையே காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் நுழையாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வாழ்பாறையில் 2 வயதான மாட்டை சிறுத்தை கடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டான்மோர் பகுதியில் சுரேஷ் என்பவர் மாடு மேய்த்துவிட்டு திரும்பும் போது ஒரு மாட்டை காணாததை அறிந்தார். மாட்டை தேடிய போது அருகில் உள்ள தேயிலை தோட்டத்தில் மாடு படுகாயங்களுடன் இருந்திருந்தது. அதனை மீட்ட வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் மாட்டை கொன்றது சிறுத்தை என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை கூண்டில் வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெண் இயக்குநரான ஜோயா அக்தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் ஆலியா பட் இணைந்து நடித்த கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான படம் கல்லிபாய். மும்பை வீதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இந்த திரைப்படம் இந்தியாவின் சார்பில் ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்படம் வெளிநாட்டு படங்கள் பிரிவில் ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடும் என்று இந்திய திரைப்பட தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. விண்கற்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஆஸ்திரேலியாவின் 2 மாநிலங்களில் இரவை பகலாக மாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தஸ்மானியா மற்றும் விக்டோரியா மாநில வான்பரப்பில் ஷூட்டிங் ஸ்டார் என்று அழைக்கப்படும் விண்கற்கள் மோதி மின்னல் போல் பிரகாசத்தை ஏற்படுத்தின. இதுகுறித்து ஆஸ்திரேலியாவின் குயின் விக்டோரியா கோளரங்கத்தின் விண்வெளி ஆய்வாளர்கள் எரிகற்கள் உரசிய இடத்தில் வாழும் மக்கள் லேசான பாதிப்பை உணர்ந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.